ரிட்டையர்மெண்ட் ஆனவுன்னா போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது. என் பர்த்டேக்காக என்ன பெரிய சந்தோஷம்னா, என்னுடைய பிறந்தநாளுக்கு இவ்வளோ பெரிய கேக் நான் வாங்கினதும் இல்லை வெட்டினதும் இல்லை. ஒரு சில ஷூட்டிங்கில் வெட்டப்போ கூட அந்த டைம் சொல்கிறதுனால சின்னதாக கேக் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று இன்னொன்று, என் ஒய்ஃபுடைய பர்த்டேக்கோ அல்லது என் பொண்ணுடைய பர்த்டேக்கோட இவ்வளோ பெரிய கேக் வாங்கினதில்ல. கல்யாண நாளுக்கு கேக்கே வாங்குறது இல்லை, அது இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு சொல்ல வந்தேன். அப்படிலாம் பர்த்டே கொண்டாடிருக்கேன். இந்த பர்த்டே வந்து பணமட்ட டீமோட சேர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒர்க்குக்கும் போகாமல் டைரக்டாக இங்கே தான் வந்திருந்தேன். ராஜா உண்மையிலே எல்லாருக்கும் எப்படி ஒரு நண்பரோ அதே மாதிரி எனக்கும் ஒரு நல்ல நண்பர். அவர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சொல்லப்போனால் இது மாதிரி ஒரு தருணம் திருப்பி எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேக்கு என் ஃபேமிலியோடு எப்போ ஒரு தடவை பண்ணியிருப்பேன், இல்லை ஷூட்டிங்கில் பர்த்டே கொண்டாடியிருப்பேன். இப்படி என்னுடைய ஃபேமிலியும் ப்ளஸ் இது மாதிரி டோட்டல் டீமோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இது அழுத ஏதோ நடிப்பு வியூவர்ஸ்க்காக. We'll be right back.